We are hiring anchors. Experience or freshers can apply at jointouringtalkies@gmail.com. Chai with Chithra, social talk. ஜெய்சங்கருடைய மகனான டாக்டர் விஜய உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது கூட சோதான் இல்லையா? சோதான் அதுக்கு காரணம். அதுக்கப்புறம் விஜய்சங்கரும் ஃப்ரெண்டு, தீபிகாவும் ஃப்ரெண்டு, விஜய்சங்கர் பையனும் ஃப்ரெண்டு. ஓ, விஜய்சங்கருடைய மருமகளை பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு வளர்ப்பு தந்தை அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. நார்மலாக அவங்க என்கிட்ட சொன்னது, அவங்க யார் கூடயும் அதிகமாக பேச மாட்டாங்க. நாம் ஆனால் தான் ஒரு முக்கால் மணி நேரமாவது பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா விஷயத்தையும். அவங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுவாங்க, இப்படி தொழிலில் இருக்குது, எப்போ இது இருக்குன்னு சொல்லுவாங்க. வெரி நைஸ் லேடி, நீங்கள் அப்படி ஒரு நல்ல பொண்ணு. டாக்டராக இருந்து ஒரு பெரிய மனிதாபிமானம் உள்ள ஒரு பெண். அவருடைய சன் லா படிக்கிறார் சாஸ்திரால. என் பேர அங்கே தான் படிக்கிறாரு. ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மூட் கோர்ட் நடந்தது. அங்கே அந்த பையன் வந்திருந்தார். என் பையன் தான், என் பேரன் தான் வந்து ஒரு 32 காலேஜில் இந்தியாவில் ரன்னராக வந்தான். ஓ, 32 இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜில் அவனுடைய இங்கிலீஷ் ஸ்பீச்சுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். சூப்பர் ஆர்குமெண்ட். அவன் 10,000 ரூபா அதுக்கு. வின்னர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், லா காலேஜ். அது 3 பெண்கள். இவங்க வந்து ஒரு பொண்ணு, 2 பையனுங்க. இவங்க ரன்னர். அதுக்கு அந்த பையன் வந்தான். அந்த பையன் நல்ல பையன், அமைதியான பையன். நீங்கள் திரைப்படங்களை எல்லாம் விரும்பி பார்ப்பீங்களா? அதாவது இப்போ பாரதியார்னு ஒன்று வந்தது, பெரியார் வந்தது. அந்த காலத்தில் சின்ன பையனாக இருந்துச்சு மலைக்கள்ளன் பார்த்துருக்கேன், ஸ்ரீராமன் நாயுடு. ஆமாம். அப்புறம் வந்து அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன், ஜெயா பச்சன் என்னுடைய கலீக்கு பார்லிமெண்ட்டில். அந்த ஒரு அமிதாப் பச்சன் நடித்த ஒரு படம் இருக்கு, திருடங்களெல்லாம் பிடிச்சி இது பண்ணுறது. அதை பார்த்தேன்னா அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, இப்போ சொல்கிறேன். பார்த்தேன்னா அந்த காலத்தில் மதுமதி பார்த்துருக்கேன், அனார்கலி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரேராக போவேன். திரைப்படங்கள் மிகப்பெரிய நாட்டம் இல்லை, பெரிய நாட்டம் இல்லை. எதனாலன்னு எனக்கு தெரியாது. ஒரு தரம் ரெண்டு தரம் கமல்ஹாசன் ஒரு வீட்டில் போட்டு காட்டியிருக்காரு. அதுக்கு போய் பார்த்துருக்கேன். ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், வான்னு போய் பார்த்தேன். இப்போ இந்த பொன்னியின் செல்வனை போய் பார்த்தேன். அவங்க தியேட்டர்லேயே போட்டாங்க, நல்லா எடுத்திருக்காங்க. அது ஒரு தனி உலகம். அது அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக தெரியுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நிறைய படிக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதியை விட சினிமா நடிகர்களுக்கு கூடுதலான அனுபவம், கூடுதலான வாசிப்பு இருக்குது. எனக்கு அவங்க பேரில் ரெஸ்பெக்ட் உண்டு, நடிகர்கள்ங்கிற மட்டும் இல்லை, ரெஸ்பெக்ட் உண்டு. அதை நீங்கள் வந்து ஸ்ரோமாக இருக்கிற ஆட்கள் வெறும் நடிகர்கள் மட்டுமல்ல, இன்டலெக்சுவல்ஸ், அவங்க அறிவுஜீவிகள். நோ டவுட். இவங்கெல்லாம் எதை சொன்னாலும் உடனடியாக அதை புரிஞ்சுக்கிறது, இது பண்ணுறதுங்கிறதுல. திரைத்துறையில் வேறு யாருடனெல்லாம் உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது? எனக்கு கமல்ஹாசன், ஷாருஹாசன், சந்திரஹாசன் தான் எனக்கு முதல்ல நட்பு. அவர் நான் சிம்கோ மீட்டரில் ட்ரேட் யூனியன் லீடராக இருக்கும்பொழுது அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் திருச்சியில். அவர் மூலமாக தான் இவங்கள்லாம் எனக்கு, கமல்ஹாசன், ஷாருஹாசன்லாம். அவர் அவருடைய பையன் பொண்ணையும் ஆட்டிக்கிட்டு நான் வெஜிடேரியன் ஹோட்டல் வருவார். நான் என் ரெண்டு பசங்களை கூட்டிக்கிட்டு நான் வெஜிடேரியன் ஹோட்டல் போவார். அது இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்கிற முறையில் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அதுக்கு பிறகு இவங்களோட நட்பு, சிவகுமாரோட நல்ல நட்பு. சிவகுமார் கூட இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு அவருடைய அந்த திருக்குறள் இது உரை பார்த்தீங்களா? எனக்கு அனுப்பிச்சிருந்தான் அந்த ஃபோட்டோ. வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்தேன். அவர் வீட்லேயே ஒரு தியேட்டர் வச்சுருக்காரு.
இவர் ரஜினிகாந்த் ஷோவால் நட்பு. சிவாஜி நிச்சயம் நீங்கள் சந்தித்து பேசியிருப்பீங்க இல்லையா? சிவாஜியை ஒரே ஒரு தரம் விபி சிங் பீரியடில் ஜோதி பாஸ் வந்தார். இங்கே அப்போ வந்து தாஜில் ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க எல்லாருக்கும், அதுக்கு சிவாஜி கணேசன் வந்திருந்தார். எங்கள் லீடர் முத்தையாவை அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. முத்தையா அவர் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது நானும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் நெருக்கம் கிடையாது. திடீர்னு எங்கள் தலைவர் உமாநாத்தும் பாப்பாவும் வந்தாங்க. இவர் சிவாஜி கணேசன் அவரையும் அறியாமல், ஏ உமாநாத், ஏ பாப்பா உமாநாத்னார். நான் சொன்னேன், தெரியுமா உங்களுக்கு பிடிக்குன்னு? நான் தான் கேட்டேன். தெரியுமா அது? எங்கள் அண்ணன் சண்முகம் பேர் ஒரு சொன்னார். தம்பி சண்முகம் தான், சண்முகம் தான் சொன்னார். அவங்க பக்தனாச்சே, பொன்மலையில் எல்லா கூட்டத்துக்கும் போயிடுவாங்களே. எனக்கு அவங்க நல்லா தெரியும். அவருக்கு இவங்களோட வரவு இருக்குது. எம்ஜிஆரோடு என்பது அந்த எலெக்ஷன் நேரத்தோட சரி, முன்னாடியும் பெரிய கிடையாது, நான் பின்னாடியும் பார்த்தது. தனிப்பட்ட முறையில் சிவாஜி பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது? நான் உருவாக்கிக்கல. உருவாக்கிக்கலன்னா என்னுடைய பேஸ் அப்போ திருச்சி. நான் சென்னைக்கு வந்த ஒருபாடு அவரை பார்த்தது என்பது இந்த நிகழ்ச்சியில். ஒரு பார்ட்டி கொடுத்துருந்தாங்க, அந்த பார்ட்டிக்கு அவர் கூப்பிட்டுருந்தாங்க, அவர் வந்திருந்தார். ஜோதிபாசன் முன்ன பார்ட்டி, இது வேறு யாரோடையும் எனக்கு நட்பு கிடையாது. இந்த அரசியல் பயணம் அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கிறது? முழு மன நிறைவு, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. என்னுடைய 59 இன்னி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சிருக்கிறேன், சவால்களை சந்திச்சிருக்கேன், ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் சந்திச்சிருக்கேன். அது தவிர்க்க முடியாது அரசியலில். இதிலெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் ஏண்டா இப்படி தப்பு பண்ணிட்டு போகலாம் நினைக்கல. அது இப்போ யோசித்து பார்த்தா கூட இவ்வளவு எப்படி தாண்டி வந்தோன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இல்லை, அதில் ஒரு மன நிறைவு இருக்குன்னு வச்சுக்க. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கம்மா என்ன நினைக்கல, ஒரு மன நிறைவு இருக்குது. ஏன்னா அந்த கட்சி தான் என்னை வந்து மனுஷனாகிச்சு. இப்போ மார்க்சிசம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அந்த சுகர் ஃபேக்ட்ரியில் கிளார்க்காக இருந்தேன்னா இப்போது ஒரு எங்கேயாவது நடக்க முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்பேன் ஏசி சேரில். என்னை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இது வந்து என்னை மனிதனாக்கியிருக்கு, உலகத்தில் என்னை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்குது, பல நாட்டு மக்களை பற்றி புரிந்து கொள்ள வச்சுருக்கு, நம்ம மக்களை பற்றி புரிய வச்சுருக்குது. ஏற்றத்தாழ்வுகள் எப்படி ஆழமாக இருக்குது, அது ஏன் இருக்குது என்பதை புரிய வச்சுருக்குது. ஆகவே ஒரு ஒரு மனிதனாக உருவாவதற்கு இந்த இயக்கம் எனக்கு பயன்பெற்று, எனக்கு ரிக்ரெட் கிடையாது. ஒரு 9 உண்ணாவிரதம் இருந்தால் கூட இந்த மாதிரி போராட்டங்கள் ஈடுபடுற போதோ எந்த வருத்தமும் ஏற்பட்டது கிடையாது. இதனால் குடும்பம் பாதிச்சுதான்னு கேட்டால் அப்படி பற்றி எனக்கு உணரவே இல்லை. நான் இப்போ தான் உணர்கிறேன் இதெல்லாம். ஆனால் பசங்க ரொம்ப நல்ல பசங்கங்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. 2 பசங்களையுமே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. சின்னவராவது ஏதாவது சொல்லுவாரே தவிர பெரியவர் அது கூட சொல்ல மாட்டார். அப்போ அவங்களுக்கே பேரம் என் பேரம் பேத்தியெல்லாம் வந்து ஒருத்தான் காலேஜ், ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ் படிக்கிற பற்றி. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியும் தாத்தாவால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அரசியல் பயணத்தில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய போராட்டம்னு எதை சொல்வீங்க? தொழிற்சங்க போராட்டங்கள் தான். அது வந்து சிம்கோ போராட்டம். அரசியலில் September 12, 1984 சொன்னேன், அந்த பந்து போராட்டம் அதுதான் என்னை வந்து ஒரு 1.5 ஜெயிலுக்கு அனுப்பிச்சது. அதுதான் 1.5 தஞ்சாவூரில் கண்டிஷன் பெயில் வச்சது. 3 நான் கைது போனேன். திருச்சி எஸ்பியை கொலை செய்ய முயற்சதாக என் பேரில் கேஸ். ஒரு 10-20 செக்ஷனில் போட்டு வெளியில் வர முடியாமல் பண்ணிட்டாங்க. அது ஒரு பொய் கேஸ். போலீஸ் என்ன பண்ணும் என்பது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவித்த கேஸ். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சராக இருந்த ஒருபாடு அத்தனையும் வாபஸ் வாங்கிட்டார். அப்படி ஜெயிலில் இருந்தபோது உங்கள் மனநிலை என்னவாக இருந்தது? ஒன்றும் இல்லை, எப்போவும் போல் நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். நான் 10-15 போயிருக்கேன். 5, 10, 15, 1 20 அதெல்லாம் ஒன்றுமே
அந்த ஜனங்களோடு எப்படி பழகிறாங்க. எனக்கு சீரோவனுடைய ஃபார்ம் ஹிஸ்ட்ரி படித்தோம் முதல்ல, ஜெயிலில் உட்காந்துட்டு எல்லாருடைய கையும் பார்த்துட்ருப்பேன். இவன் எப்படி இவன் இவன் ஏன் வந்தான், இவன் ரேக நல்லா இருக்கு, இது எப்படி வந்ததுன்னு பார்ப்பேன். ஒவ்வொரு கொலகாரனாக இருக்கானே, கொலகாரன்னு சொன்னால் சீரோ சொல்லுவான், இந்த தம்பு வந்து சின்னதாக குண்டாக இருக்கும்மா, ஆனால் அவன் அவனுக்கு நீளமாக இருக்கும், அவன் ஏன்டா கொலகம் பண்ணான்னா ஒரே நிமிஷத்தில் குழந்தை தூக்கி அடிச்சிருப்பான் கோபத்தில். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சிறை வாழ்க்கை உதவிச்சு. சிறை என்பது ஒரு தனி உலகம், எப்படி சினிமா தனி உலகமோ அதே சிறை என்பது ஒரு தனி உலகம். உங்களுக்கு அந்த சாப்பாடு கப்பாடெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது, சிறை கஷ்டமான வாழ்க்கை தான். பட் அதே நேரத்தில் கூட 10-20 பேர் இருக்கிறதுனால என் கூட வரவங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணுமே தவிர நம்ம எப்படி இருக்கோம்னு பார்க்க முடியாதுங்க. யாருக்காவது காஃபி சாப்பிட்ணுன்னா உடனடியாக சூப்பரண்ட்டை பார்க்கணுன்னு சொன்னால் சூப்பரண்ட்டு கூப்பிடுவார். காஃபி சாப்பிட்ற மாதிரி கூட கூப்பிட்டு போனால் அவங்க காஃபி குடியான்னு சொன்னால் காஃபி கொடுப்பார். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தான் கவலைப்பட முடியுமே தவிர நாம் என்ன பண்ணோன்னு கவலைப்பட முடியும். ஆனால் என் சன்னு இருக்கானே, ரெண்டாவது சன்னு, அவன் எப்படியோ வந்துடுவான் உள்ளே, திருச்சி ஜெயிலுக்குள்ளே வந்தான், சாதாரணமாக வரவே முடியாது. வந்து என் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் புது துணியெல்லாம் கொண்டு கொடுக்குற வேலையெல்லாம் செய்வான். பெரியவன் கிட்டே வரமாட்டான், சின்னவன் எல்லாம் செய்வான். பெரியவன் ரொம்ப அமைதியானவன், குடும்பத்தினுடைய காவலன் அவன், அவனுடைய வீட்டில் தான் இருக்கேன். ஓ சூப்பர். அவன் ஒய்ஃப் வீடு அது, அதாவது சம்பந்தி வீடுன்னு வச்சுங்க, அதில் தான் நான் இருக்கிறேன். ரொம்ப சொற்ப வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவனுடைய பலம் ஒன்று, சின்னவனுடைய பலம் ஒன்று, இந்த ரெண்டு பேரும் அந்த குடும்பம் என்பது எனக்கு ஒத்துழைச்சிருக்கே தவிர குடும்பம் எனக்கு எப்போவுமே மாறி போனதில்லை. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னோட அவங்க இணைஞ்சிருந்திருக்காங்க, நான் தான் அவங்களோட இணைஞ்சது ரொம்ப கம்மி பண்ணேன். அவங்களுக்கு இந்த நான் வகிக்கக்கூடிய பதவிகள் ஒரு பெருமையாக இருந்திருக்கலாம், அதனால் ஒன்றும் நோ ரிக்ரெட்ஸ். நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டு செய்கிறீர்களோ அது உங்களுக்கு மன நிம்மதியை தருமே தவிர அது பின்னுக்கு போக வேண்டிய விஷயம் கிடையாது. ஒன்று ஏன்னா இனி எனக்கு அரசியலில் ஒன்றும் பெரிய ரோல் கிடையாது. இப்போ நான் திரும்பி பார்க்குற பொழுது என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஏராளமான மேடு பள்ளங்கள் இருந்திருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு நிம்மதி இருந்தது, திருப்தி இருந்தது. நம்மால் முடிந்ததை சாதாரண மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம். ஏன் அந்த சாதாரண மக்களால் எதிர்த்து வர முடியல என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியுச்சு. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தலித்தால் ஏன் வர முடியல, அருந்ததியர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க, சில இடங்களில் அருந்ததியருக்கு கிடைக்கிற மரியாதை கூட நம்ம ஊர் தலித்துகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இதெல்லாம் புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்கள் எந்த கல்லூரிக்கு போனாலும் இதை கற்றுக்க முடியாது. அருந்ததியரை ஜாதி இந்துக்கள் வந்து அந்நியராக பார்க்குறான், ஆனால் நம்முடைய மக்களை தலித்துகளை அவன் வந்து தன்னோட ஒரு மனுஷனாக பார்த்து அவனை வெளில நிற்க வைக்கிறான். இது இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு சொன்னால் கீழே போனால் தான் கற்றுக்க முடியும். இதுவே ஒரு கதையாக மாறும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கு, அது எப்படி மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுது. நெல்லை மாவட்டம் என்பது அதனுடைய குணம் ஒரு மாதிரியாக இருக்குது, கோவை மாவட்டம் ஒரு குணம் மாதிரியாக இருக்குது, தஞ்சை மாவட்டத்தோட அந்த வர சுற்றுப்பட்ட வட்டாரம் திருச்சி கிருச்சியெல்லாம் அது ஒரு குணமாக இருக்குது, செங்கல்பட்டு சென்னை என்பது இது ஒரு குணமாக இருக்குது. இதனுடைய திருமணங்களோ அல்லது வரவு செலவோ இதெல்லாமே மாறி இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் அரசியல் என்பது பெருமளவுக்கு உதவி செஞ்சீங்க. வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? வடநாட்டில் வந்து அங்கே ஒன்றும் பெரிய இந்து மதம் உருவாகலை. ஆதிசங்கரோ ராமானுஜரோ மத்வரோ இங்கிருந்து தான் அங்கே போனாங்களே தவிர அங்கேருந்து எதுவும் இங்கே வரல. ஏன் வரலன்னு கேட்டால் அவன் 24 மணி நேரம் சண்டையிலே இருந்தான். இது அமைதியாக இருந்த கால, இது ஆதி விவேகானந்தரே சொல்கிறார், அதிர்ச்சியாக இருக்கே இவங்க எல்லாருமே இங்கேருந்து தானே வந்திருக்காங்க. இவைகளை புரிந்து கொள்வதற்கும் அதனால தான் இப்போது அங்கே இருக்கக்கூடிய மதச்சண்டை என்பது இங்கே கிடையாது. இங்கே இருந்த முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் மன்னர்கள் முழுதும் இந்து கோவிலுக்கு பணம் கொடுத்துருக்குறான்.
மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த குளம் இருக்க அது ஆற்காட்டு நவாபினுடைய இடம். இவைகளெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு அரசியல் ஒரு பெரிய தருவுகோல். சமுதாயத்தை பற்றி மட்டுமல்ல, அரசியலை பற்றி மட்டுமல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய நிலைமைகளை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு இங்கே அரசியல் மார்க்சிய அரசியல் பெரிய அளவுக்கு இதுக்கேற்ற மாதிரி தலைவர்கள் ரொம்ப நல்ல தலைவர்கள், ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க, அதே நேரத்தில் மாதிரி அன்பாகவும் இருப்பாங்க. கண்டிஷன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் அந்த காலத்தில் சைக்கிள் கடையில் ஒரு சின்ன பையன் வேலை செய்வான், அவன் தான் டீ வாங்கிட்டு வருவான், எல்லாம் ஸ்பேனர் எடுத்து கொடுப்பான், தப்பு பண்ணால் ஸ்பேனரில் அடி வாங்குவான், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பழக்கப்பட்டவன் நான். அது வருத்தமாக இல்லை, செய்கிற தப்பை பகிரங்கமாக சொல்லுவாங்க. நான் தமிழ்நாட்டுக்கே அறிமுகமானதை தப்பு பண்ணிட்டான், ஒரு ஒப்பந்தத்தில் தப்பு பண்ணி எங்களுடைய சிஐடி மாநாட்டில் ஒரு 700 பிரதிநிதிகள் மத்தியில் இந்த மாதிரி தப்பு பண்ணவர் இங்கே இருக்கார் பாருங்கன்னு காட்டின பிற்பாடு தான் அறிமுகமான. அதனால் தெய்வதாட்சியம் இல்லாத விமர்சனம் செய்யக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. தீவிர அரசியல்லேருந்து ஓய்வு பெறுறது அப்படின்றது நீங்களே எடுத்த முடிவா? நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் நின்று இன்னும் நின்று இன்னும் வர முடியாது, அதாவது ப்ரிப்பேரிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று இருக்குது, ஓய்வு பெறுவதற்கான ஒரு தயாரிப்பு தேவை, மனநிலை ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அது தேவை. அது எனக்கு 2018 வந்துடுச்சு. நான் சென்ட்ரல் கமிட்டி கூட்டத்திலேயே ஒரு தடவை பேசினேன், என்ன மாதிரி ஆட்களை ரிலீவ் பண்ணுங்கன்னு. அப்புறம் இந்த மாநாட்டிலே நாங்கள் முடிவு பண்ணி நிறைய ஏஜ் போட்டு எல்லோரையும் ரிலீவ் பண்ணுறதுன்னு முடிவு. அவங்க போட்ட ஏஜுக்கு மேலே ஒரு 6-7 வருஷம் ஆகிப்போச்சு, 6 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்கள் ஒரு 20 சென்ட்ரல் கமிட்டிலேருந்து ரிலீவ் ஆகிருக்கோம், அப்போ தான் அடுத்த தலைமுறை வர முடியும். அடுத்த தலைமுறை தப்பு பண்ணுதா ரைட் பண்ணுதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் நம்மது இல்லை, உங்கள் ஓட்டம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அவன் அது அடுத்தவன் வேகமாக ஒன்றா என்ன தடிக்க விழுந்தான் என்னது, உங்கள் வேலை இல்லை. அவன் உங்களை கேட்டால் இது பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தஞ்சாவூர் காலேஜில் இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேச கூப்பிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட் காலேஜ் மயிலாப்பூரில் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி இதை பற்றி பார்லிமெண்ட் இந்த மூணு தலைப்பில் பேசணும்னு சொன்னாங்க. இதுக்கான ப்ரிப்பரேஷனும் நமக்கு அப்பாற்பட்டவங்க பைபிளில் சொல்கிற மாதிரி ஒரு கதவு முடினாலும் இன்னொரு கதவு திறக்கும், அது திறக்குது. இப்போ நீங்கள் கூப்பிட்ருங்க, நான் வந்து தற்காலிக அரசியல் போகிறது இல்லைன்னு பேசுகிறது இல்லைன்னு 10 வருஷத்துக்கு முன்னமே நான் டிவிக்கு ரெகுலராக போவேன், எல்லா விவாதத்துலேயும் டிவியில் இருப்பேன். வந்து இப்போ நான் டிவிக்கு போகிறத கம்ப்ளீட்டாக ஒரு எம்பி அனுபவப்பாடு நினச்சிட்டேன், என் ரூமுக்கு வந்தால் தான் பைட் கொடுப்பேனே தவிர நான் போய் வெளியில் நின்று பைட் கொடுக்குற ஏரியாவெல்லாம் நினச்சிட்டேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுலேருந்து விலகி நினைக்கிறேன், விடக்கூடாது பிடிச்சிக்கணுன்ற ஆர்வம் எனக்கு இருந்ததில்லை. மற்றவர்களை அனுமதிக்கணும் என்பதில், மற்றவர்களை தயார் பண்ணணும் என்பதில் ரொம்ப அக்கறையாக இருப்பேன். அதை நான் சொல்கிறத விட மற்றவங்க சொல்கிறது சரியாக இருக்கும். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் என்பதில் நான் ஆரம்பத்துலேருந்தே தெளிவாக இருக்கேன். ரொம்ப நன்றி, உங்கள் அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களை கூட பகிர்ந்து கொண்டதுக்கு.